புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு இந்த கண்டோட கான்செப்டே கவிஞர் அவர்கள் எழுதின ஒரே ஒரு பாட்டு தான் காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் மூன்று வீரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா எங்கேயா இருந்தால் சொல்லுங்கள் இருக்கும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள் காட்டட்டும் பரவாயில்ல இது ஒரு ஓரமாகட்டும் தப்பு கிடையாது விஜய் அவர்களை பார்த்து நீங்க எங்க பயப்படுறீங்க யார் பயப்படுறதுங்க திமுக என்னமோ நீதி கட்சியில தொடங்கி திகாலேருந்து திமுகலேருந்து பல ஆண்டு ஆண்டு காலமாக இருக்கிற கட்சின்னு சொல்லி ஊருக்குள்ள சுற்றி நிற்கிறீங்க ஆனால் நேற்றைக்கு கட்சி ஆரம்பிச்ச விஜய பார்த்து பயப்படுறீங்களே எப்படி திமுக பயந்துடுச்சின்னு சொல்றாங்க ஏங்க இதுக்கு பேர் பயம் இல்லாம என்னங்க அங்க பாருங்க அஜித்குமார் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காரு எதுக்குங்க எதுக்கு இந்த வேலையை நீங்க பார்த்துருக்கீங்க எதுக்குன்னு சொல்றதை விட ஏன் இந்த வேலையை நீங்க பார்த்துருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அஜித் குமார் அவர்கள் ஃபேன்ஸை உங்கள் பக்கம் இழுத்து விஜய் அவர்களுக்கு எதிராக திருப்பத்துக்காக வேணுன்னே உதயநிதி அவர்கள் வாழ்த்து சொல்லியிருக்காருன்னு சொல்கிறோம் கடந்த இரண்டு தினங்களாக துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்துகள் தெரிவித்து போட்ட இந்த பதிவு தான் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு எதுக்காக அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்துகள் சொல்லியிருக்காருங்க அதிலே தெளிவாக போட்டிருக்காரு எதுக்காக வாழ்த்துகள் சொல்லியிருக்காருன்னு சொல்லி உலக அளவில் நடைபெற இருக்கும் கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள நடிகரும் நண்பருமான திரு அஜித்குமார் சார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்முடைய ஸ்போர்ட்ஸ் டிஎன் எஸ்டிஏடி லோகோவை எஸ்டிஏடி ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அந்த லோகோவை அவர் பயன்படுத்தியிருக்கார் அஜித்குமார் அவர்கள் எஸ்டிஏடி லோகோவை அஜித்குமார் ரேசிங் யூனிட்டின் கார் ஹெல்மெட்டு மற்றும் பந்தயம் தொடர்பான உபகரணங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதை அறிந்து மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தோம் மேலும் இதன் மூலம் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை உலக அரங்கில் பெருமைப்படுத்தி ஊக்குவித்துள்ள அஜித் சாருக்கு ஸ்போர்ட்ஸ் டீன் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உலக அரங்கில் உயர்த்திட ஒன்றிணைந்து செயல்படுவோம் கார் பந்தய போட்டியில் வென்று தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பெருமை சேர்த்திட வாழ்த்துகள் அஜித் சார் ஸ்போர்ட்ஸ் டிஎன் எஸ்டிஎட்டி லோகோவை கார் பந்தய உபகரணங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதற்காக நன்றி சொல்லியிருக்காரு வாழ்த்துகள் சொல்லியிருக்காரு வெற்றி பெறுவதற்கு இதுக்கும் நடிகர் விஜயை பார்த்து அவர் ஆரம்பித்த புது கட்சியை பார்த்து பயந்து போய் திமுக பயந்து போய் அஜித்குமார் ரசிகர்களை திமுக பக்கம் இழுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்குறாங்கன்னு எந்த அர்த்தத்தின் பேரில் சொல்கிறாங்கன்னு தெரியலங்க இப்போ உதயநிதி அவர்கள் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்த்து தெரிவித்த உடனேயே நாளைக்கே ஒட்டுமொத்தமான அஜித்குமாரோட ஃபேன்ஸு திமுகவில் வந்து சேர்ந்து போகிறாங்களா இல்ல அஜித்குமார் அவர்கள் தான் என்ன வாழ்த்திட்டாருப்பா உடனடியாக மரியாதை நிமித்தம் காரணமாக நம்ம ஃபேன்ஸ் எல்லாரும் ஒட்டு மொத்தமா லட்ச கணக்கில் திமுக போய் சேர்ந்துருங்கட்டு அவர் ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்க போறாரா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக வாழ்த்து தெரிவித்து போடப்பட்ட இந்த பதிவுக்கும் விஜய் ஆரம்பித்த புது கட்சிக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு என்ன தொடர்பு இருக்குங்க சரி எது எதுக்கு தான் சம்பந்தம் இருக்கு எதுக்கு எதுதான் தொடர்பு இருக்கு இப்போ விஜய் அவர்கள் கூட தான் ஊழலை ஒழிக்க போறான்னு கிளம்பிருக்காரு என்ன ஏதோ போட்டோ இப்போ கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போச்சேங்க என்ன போட்டோ அது இந்த உருவத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேங்க ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு ஞாபகம் வந்துருச்சு அண்ணா சாரே ஊழலை ஒழிக்க போறான்ட்டு கொஞ்ச நாள் நாட்டுக்குள்ளே சுற்றிந்தாரு ஊழலை ஒழிக்க போறேன்னு சுத்தின்னு ஊருக்குள்ளே சுற்றி இருந்தா தவிர ஆனால் பாருங்க மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சுற்றிட்டு இப்போ எங்கே போய் சுற்றினு காரணத்து இல்லை இருந்தாலும் பாருங்க ஊழலை ஒழிக்க அவர் விட்ட பாதையை இவர் தொடங்கிருக்காரு தொடங்கட்டும் ஊழல் ஒழிப்பு தொடக்கத்தை தொடங்கட்டும் தாராளமாக தப்பு கிடையாது ஆனால் நம்ம அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லைங்களா ஓனனை பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொல்றது இந்த சம்பந்தியும் சம்பந்திய சத்தத்துக்கு சாப்பிட போட மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில மட்டைகளா இல்லாமல் தனித்துவமாக இருக்கணும்னு சொல்லி இந்த மட்டை ஒட்டகம் ஓனனு குறித்து கூட பின்னாடி விட்டோம் இப்போ நம்ம எதில் விட்டோம் இந்த பதிவில் விட்டோம் இந்த பதிவில் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக தான் பதிவுட்டு இருக்காரு இதுல அஜித் குமார் அவர்கள் ஃபேன்ஸை இழுக்கிறதுக்காக என்னங்க அது விஜய் அவர்கள்லாம் ஒரு நடிகரா அவர் நடிப்பே வராது அவருக்கு நடிகவே தெரியாது அவர் நடிக்க வைக்கிறதுக்கு அவரை வச்சு டேரக்ஷன் பண்ற டேரக்டர் படாத பாடுபடணும் சரி வர வரைக்கும் வட்டம் போ அவுட்புட்டு ஆளை விட்டால் போதும் சாமி இதுவே பெரிய லாபம்னு டேரக்டர்லாம் தெரிச்சி ஓடுற அளவுக்கு தான் அவருடைய நடிப்பு இருக்கும் ஆனால் அஜித்குமார் அவர்கள் அப்படி கிடையாது அவர் சிறந்த நடிகர் அஜித் நடிப்புக்கும் விஜய் நடிப்புக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது இவரெல்லாம் ஒரு நடிகரானா அந்த பதிவில் கேட்டிருக்காரு யாருக்காவது ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணால் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் ஹெல்ப்புக்கு ஐம்பது லட்சம் ரூபா விளம்பரம் தேடுற ஒரு விஜய் ஆனால் அஜித்குமார் அப்படி கிடையாது அவருக்கு விளம்பரமே இல்லாமல் நிறைய உதவிகளை செஞ்சு நிற்கார் அவர் கூட இவரை கம்பேர் பண்ணும்போது அஜித்குமார் அவர்கள் எங்கேயோ இருக்கார் அப்படின்னு எல்லாம் பதிவில் போட்டிருந்தாரா இல்லை விஜய் தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக அவருடைய ஃபேன்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அஜித்குமார் அப்படியெல்லாம் அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டார் தவறான வழியெல்லாம் காட்ட மாட்டார் இந்த வகையிலும் இவர் கூட இவரை கம்பேர் பண்ணால் அஜித்குமார் அவர்கள் எங்கேயோ உயரத்தில் இருக்காருன்னு அந்த மாதிரி ஏதாவது பதிவில் போட்டிருக்காரா இது எல்லாத்துக்கும் மேலே நல்ல எண்ணத்தோட மனிதாபிமானத்தோடு ஒரு மனிதனாக இருப்பவர் அஜித்குமார் அவர்கள் அந்த வகையில் நீங்கள் விஜய் அவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்லாம் ஒரு மனுஷனே கிடையாது அவர் ஒரு சுயநலவாதி ஆனால் அஜித்குமார் அவர்கள் சுயநலம் இல்லாதவர் அப்படி ஏதாவது பெருமைப்படுத்தி அந்த பதிவில் போட்டிருக்காங்களா இல்லை இல்லைங்களா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து விஜய் அவர்களை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அஜித்குமார் அவர்களை ரொம்ப ஓஹோன்னு உயர்த்தி ரெண்டு பேரும் என் கம்பேர் பண்ணி ஏதாவது பதிவில் போட்டிருந்தாங்கன்னா கூட ஓகே சொல்லலாம் ஆமாம்ப்பா வேண்டுமென்றே விஜய் அவர்களை வெறுப்பேற்றுவதற்காக அஜித்குமார் அவர்களை உயர்த்தி அவரோட ஃபேன்ஸை வந்து திமுக பக்கம் இழுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் பதிவு போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் இதில் எதுவுமே அந்த மாதிரி இல்லைங்களே ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக தானே பதிவிட்டிருக்காரு அப்படி இருந்தும் சோஷியல் மீடியாவில் ரெண்டு நாட்களாக இந்த பதிவு போட்ட ரெண்டு நாட்களாக விஜய் ஃபேன்ஸு சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசினாங்கன்னு சொல்லும்போது எங்கேயோ இடிக்குது எங்கேயோ இடிக்கல இந்த பதிவு பிரச்சனை கிடையாது இந்த பதிவுக்குள்ளே வருகின்ற அஜித்குமார் அவர்கள் தான் பாருங்கள் விஜய் ஃபேன்ஸுக்கு பிரச்சனை என்ன பாது நம்ம தளபதி ஊழல் மலிந்த அரசு ஒட்டுமொத்தமாகவே ஒரு குடும்பமே வந்து ஊழல் ஆட்சி நடத்தி இருக்குது ஆட்சி இருக்குதுன்னு சொல்லுங்க ஆனால் பாருங்கள் திராவிட மாடல் அரசை உயர்த்தும் விதமாக அவர் கலந்து கொள்ளும் இன்டர்நேஷனல் கார் ரேசிங் போட்டியில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லோகோவெல்லாம் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்போது உலக அரங்கில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுத் பெருமைப்படுத்தும் விதமாக இதை போல அஜித்குமார் கொண்டு போகிறார்னு சொன்னால் வேணுமே வாண்டடா எங்கள் தளபதி சொல்கிற கருத்துக்கு எதிராக தலை செயல்படுறாருன்னு சொல்கிறோம் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் நம்ம கூடவே இருக்காங்க எஸ் எங்க தளபதி திராவிட மாடல் அரசுக்கு எதிராக தெரிவிக்கிற கருத்துக்கள் அனைத்துக்கும் நேர எதிராக வேறுனே தலை சொல்ற மாதிரி தான் பாருங்க இந்த கதல் இந்த பதிவை குறித்து கிடையாது தலை அஜித்குமார் அவர்கள் யூஸ் பண்ண லோகோவை குறித்து ஏன்னா நடிகராக இருந்த வரைக்கும் சோசியல் மீடியாவில் பாருங்கள் உன் தலை பெருசாக என் தளபதி பெருசாக வா மோதி பார்த்துலான்ட்டு வாய்க்கு வந்ததே வாய்க்கு வந்ததை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பாருங்கள் டைப் பண்ணி ஃபோட்டோ வழியாக போஸ்ட் மூலமாக பதிவிட்டுனே இருப்பாங்க ரெண்டு ரசிகர்களும் ஆனால் பாருங்கள் இப்போது விஜய் அவங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு ஸோ கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு இப்போ இந்த மாதிரி ரசிகர்கிட்ட மோதினா என்னப்பா இது கொஞ்சம் விட மெச்சூரிட்டி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்களே ஏதோ நடிகராக இருக்கும்போது தான் பண்ணாருன்னா அரசியல் கட்சி தலைவராக அப்புறம் அவருடைய தொண்டர்கள் ரசிகர்களாக இருந்தும் தொண்டர்களாக பிறகு கொஞ்சம் கூட வே மாசூசம் இல்லாமல் ஊருக்குள்ளே சுற்றியிருக்காங்களேன்ட்டு எங்கே சொல்கிற தான் பாருங்கள் இந்த பதிவுக்குள்ளே இருக்கிற விஷயத்த விட்டுட்டு இந்த பதிவை யார் போட்டாங்களோ போட்டவங்களுக்கு எதிராக பாருங்கள் இந்த பிரச்சனை திருப்பிட்டுருக்காங்க கண்ணா நம்ம தான் செய்வோம் செய்கிறதான் சொல்லுவோம்னு நடிகர் ரஜினிகாந்தோட பழைய படத்தில் வருகின்ற டைலாக் மாதிரி நம்ம ஒரு காணொலி கரண்ட் விஷயத்தை பற்றி ஒரு காணொலி பொழுது அந்த கரண்ட்டு விஷயத்தை பற்றியும் பேசுவோம் அந்த கரண்ட்டு விஷயம் வரும் நாட்களில் எங்கே போய் நிற்கும் எங்கே போய் முடியும்ன்றதையும் ஓரளவுக்கு பாருங்க ஒரு ப்ரெடிக்ஷன் கணிக்கிற வகையில் சொல்லியிருப்போம் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு கணிச்சு சொன்ன விஷயம்தான் இப்போ இருக்குது மாநாடு நடந்த மேடையில் விஜய் பேசின அந்த பேச்சு நாற்பத்தி நாலு நிமிடங்களுக்கு மேலாக பேசிய அந்த பேச்சில் அதிகப்படியாக ஒரு குறிப்பிட்ட திமுக கட்சியை குறித்தே தான் விமர்சனம் பண்ணித்தாரே தவிர அதிமுக கட்சியை குறித்தோ அல்லது மோடி அவர்கள் கட்சியை குறித்தோ மோடி அவர்களை குறித்தோ ஒன்றிய அரசை குறித்தோ ஒரு வரி விமர்சனம் கூட எதுவுமே செய்யலன்ட்டு சும்மா ஜஸ்ட் லைக் இன்டு போகிற போக்கில் பிளவவாத அரசியல் பண்றவங்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள்னு சொன்னாரே தவிர ஆனால் அதை தவிர்த்து அந்த ஒரே ஒரு வரியை தவிர்த்து அதிகப்படியான எந்த ஒரு அட்டாக்கோ விமர்சனமோ பண்ணவே இல்லை எந்த ஒரு கட்சியை குறித்தோ ஆனால் திமுகவை குறித்தே தான் பேசினார் அடுத்து திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா பேரரசி தமிழ்நாட்டை சொரண்டி கொள்ளையடிக்கிற ஒரு குடும்ப சுயநல கூட்டம்தான் நம்மளோட அடுத்த எதிரி அரசியல் எதிரி பொலிட்டிக்கல் எனிமி அப்போ இவருடைய கட்சி பயணிக்க போகும் பாதை அந்த பாதையை தீர்மானிக்க போகும் அந்த தலைமை யாருன்ட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் வேற யாரும் கிடையாது வழக்கம் போல பாருங்க மோடி அவர்கள் கட்சி போற பாதையில தான் இவர் பயணிக்க பாருங்க இன்னைக்கு உதயநிதி அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றார் அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரு எதுக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாருன்னா ஒருவேளை விஜய்க்கு கோவம் அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரான்னு எனக்கு தெரியாது உதயநிதி அவர்கள் அஜித் குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து போடப்பட்ட பதிவுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தான் பாருங்க முன்னாடி வந்து நின்னாங்க இப்போ ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமா அந்த மாதிரி பேசிட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல ஆனால் பேச ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க என்ன சொல்லி ஆரம்பிச்சாங்க உதயநிதி அஜித் அவர்களுக்கு வாழ்த்து சொல்றார் அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாரு எதுக்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்றாருன்னா நோட் திஸ் பாயிண்ட் நண்பர்களே ரெண்டு பாயிண்ட் அதுக்குள்ள இருக்கு விஜய்க்கு கோவம் வரணுன்றதுக்காகவே அஜித்குமார்க்கு வாழ்த்து சொன்னாரான்னு கேட்குறாங்க அப்போ அஜித்குமார் அவர்களுக்கு யார் யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அப்படி வாழ்த்துற எல்லா சமயத்திலும் விஜய்க்கு கோபம் வந்துட்டு தான் இருக்குமா இல்லை விஜயை கோவப்படுத்துறதுக்காகவே வேணுன்னே வாண்டடாக பர்பஸாக விஜய் சொல்கிற கருத்துக்கு நேர் எதிராக இருக்கணுன்றதுக்காக தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் லோகோவெல்லாம் உலக அரங்கில் கொண்டு செல்வதற்காக விஜயை வெறுப்பித்ததுக்காக அஜித்குமார் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்களாம் எதை சொல்ல வராங்க என்னத்தை நிரூபிக்க வராங்க தெரியலீங்களே அப்படி என்னத்தையாவது நிரூபிக்கலான்னு பேசுற அந்த பேச்சிலேயே பாருங்க பேசுறது பூராவுமே பொய் தான் ஆனா உலக அரங்கில் விளையாட்டை முன்னிறுத்துவதற்கு அஜித்துக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு இங்கே சாமானிய மக்கள் விளையாடும் மாநகராட்சி விளையாட்டு திடல்கள் பூங்காக்களோடு அமைந்த மாநகராட்சி விளையாட்டு திடல்களுக்கு பத்து பேர் பயிற்சி பெற்றால் ஒரு மணி நேரத்திற்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் கட்ட வேண்டும் என்று மிக கொடுமையான ஒரு தீர்மானத்தை மாநகராட்சி நிறைவேற்றி இருக்கிறது பேசுறது முழுக்க முழுக்க பூரா பொய்யே

ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவர் கையில் எடுத்தது ஊழல் என்கின்ற ஆயுதம் தான் அந்த ஊழல் என்கின்ற ஒரு ஆயுதத்தை கையில் வச்சு தான் பாருங்கள் ஒட்டின்தாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எங்களுக்கு மட்டும் நீங்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டீங்க வச்சுக்கோங்க அவளை தான் பாருங்கள் நாடு ஒட்டுமொத்தமாக சுத்தம் சொல்கிறாங்க சுத்தமாகி பதுங்கி இருக்கிற கற்ப பணம் எல்லாத்தையும் மீட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்டில் பந்தரா டு பீஸ் லாக் ரூபியா போடுறது கூட போடுவோம் தப்பு கிடையாது போடுவோம் ஆனால் மீட்டு கொண்டு வர கருப்பு பணத்தை வச்சு நம்ம நாட்டை பாருங்க வளப்படுத்துவோம் ரயில் எல்லாம் டெவலப் பண்ணுவோம் எந்தெந்த துறையெல்லாம் பாருங்க தூங்கி இருக்குதோ அந்த துறைகள் எல்லாத்தையும் கருப்பு பணத்தை வச்சு தூக்கி நிமித்தி டெவலப் பண்ணுவோன்ட்டு இந்த ஊழல் என்கின்ற ஆயுதத்தை தான் பாருங்க கையில் எடுத்து காங்கிரஸுக்கு எதிராக உருட்டினாது அன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது ஊழலுக்கு எதிராக ஆயுதத்தை கையில் எடுத்து உருட்டின அந்த ஆயுதம் இன்னைக்கு எங்கே மறைஞ்சி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு சுற்றி யார் யாரெல்லாம் கை காட்டி நீ எல்லாம் ஊழல்வாதின்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமான ஊழல்வாதிகள் நம்ம ஜி கட்சியில் தான் வந்து ஐக்கிய மாட்டாங்கன்ற உண்மை அந்த ஜி கட்சியோடவே இருக்கட்டும் தப்பு கிடையாது இப்ப பாருங்க நம்ம ஜி வழியில விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு ஊழலை நான் கையில் எடுக்கிறேன் ஊழல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது இந்த ஊழல் இருக்கு அதுக்கு முகமே கிடையாது முகம் முடிதான் அதுக்கு முகமே பிளவுவாத அரசியல் பண்றவங்கள கூட பாருங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க பண்ணி மாட்டிக்கிறாங்க ஆனால் இந்த ஊழல் இருக்குது அது எங்கே எப்போ ஒன்றுன்னு தெரியாது பகுத்தறிவு வேஷம் போனோம் கலாச்சார நாடகம் ஆடும் ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்க ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும் கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும் அதுக்கு முகமே இருக்காது தான் இருக்கும் தான் முகமே இப்படி முகமடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மள ஆண்டுகிட்டு இருக்காங்க எஸ் கபடதாரிகள் வேஷம் ஊழலுக்கு எதிரான ஆயுதத்தை விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இப்போ கையில் எடுத்திருக்காரு இப்ப இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான ஆயுதத்தை கையில் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் எந்த ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கும்பொழுதும் அந்த ஆயுதத்தோட ஒரு முனை கூறாக இருக்கும் இல்லைங்களா அந்த கூறான முனை எதிர்பார்க்க இருக்கணும் சேஃபாக பிடிக்கணும் நம்மளை குத்தாதவாறு ஆனால் விஜய் அவர்கள் கையில் வச்சு அந்த ஆயுதத்தோட கூறான பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த கூறான பக்கம் விஜய் அவர்கள் பக்கம்தான் பாருங்க வந்து குத்துது அந்த கூறான மோன பக்கம் விஜய் அவர்கள் பக்கம் வந்து குத்துவதற்கு காரணம் நாங்க இல்லைங்க மற்றவங்க இல்லைங்க விஜய் அவர்களே தான் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது ஊழல் ஊழல் ஊழலை ஒழிக்க போறோன்றாரு இப்போ ஊழல்னா என்னங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறாரு அந்த பத்து ரூபாயை முறையாக கணக்கு காட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் பத்து ரூபாயை கணக்கு காட்டி முறையாக டாக்ஸ் கட்டுற பட்சத்தில் அந்த பத்து ரூபாயும் ஒயிட் மணி ப்ராப்பர் மணி கணக்கில் வந்த போனோம் இதே அந்த நபர் பத்து ரூபாய் அதே நபர் சம்பாதிக்கிறது பத்து ரூபாய் ஆனால் கணக்கு காட்டுறது அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் அந்த அஞ்சு ரூபாய்க்கு டேக்ஸ் கட்டிட்டு மீதி இருக்கிற அஞ்சு ரூபாயை கணக்கில் காட்டாம அமுக்கி வைக்கிற பட்சத்துல அந்த இடத்துல பாருங்க கருப்பு பணம் என்கின்ற ஊழல் வந்து சேருது கருப்பு பணம் என்கின்ற ஊழல் வழியாக சேர்ற அந்த ஊழலோட பட்டியலில் விஜய் அவர்களும் சேர்ந்துட்டாருன்னு சொல்லியே நாங்க சொல்லுங்க நம்ம ஏதாவது சொன்னா ஐயோ இப்போதான் கட்சி ஆரம்பிச்சாரு கட்சி ஆரம்பித்து நடத்திய முதல் மாநாட்டுக்கு வந்த கூட்டத்தை பார்த்துட்டு பொறாமல் பட்டு இதே போல் இல்லாத பொல்லாத விஷயத்தெலாம் தூங்கி போடுறாங்களே பழி வைக்கிறாங்களே இந்த மாதிரி அவதூறு பரப்புகிறாங்களேன்னு சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது நம்ம ஏங்க அவதூறு பரப்ப போகிறோம் பொய்ய பரப்ப போகிறோம் நம்ம பொய் பேசி பழக்கமே இல்லைன்னு நினைக்கிறோம் இருக்கட்டும் பரவாயில்ல தப்பு கிடையாது இப்போவும் பொய் பேசல அவரே தான் கொடுத்துருக்காரு வாக்கு மூலம் ஆமாங்க நான் கருப்பு பணம் வாங்கியிருக்கேன் வேணும்னா பார்த்துக்கோங்க நம்பிக்கைன்னா கோர்ட்டு டாக்குமெண்ட்டே எடுத்து போடுறேன்ட்டு அவரே தான் போட்டிருக்காரு எடுத்து கோர்ட்டு டாக்குமெண்ட்டுங்க அது புலின்னு ஒரு படம் வந்தது ஞாபகம் இருக்கு இல்லைங்களா கண்டிப்பாக மறந்துருப்போம் ஏன்னா உலக மகா டுபாக் ஒரு ஃபெயிலியர் படம் இல்லைங்களா ஸோ அந்த படத்தை மறந்துருப்போம் இருந்தாலும் அந்த ஃபெயிலியர் படத்துக்கே பாருங்கள் விஜய் வாங்கிய சம்பளத்தோட கறுப்பு பண அளவு பதினஞ்சு கோடி புலிப்படத்தல் நடிக்கிறதுக்காக நான் கருப்பு பணம் வாங்கினேன்ட்டு வேற யாரும் பக்கத்து நாட்டிலேருந்து இருந்து வந்து சொல்லுங்க அமெரிக்காருந்து எல்லாம் வந்து சொல்லலை அவரே தான் சொன்னார் படத்தில் நடிப்பதற்காக கணக்கில் காட்டப்படாத பதினஞ்சு கோடி ரூபாய் நான் கருப்பு பணமாக வாங்கினேன்ட்டு எப்போ சொன்னார் அவராக சொல்லலைங்க உண்மையை வந்து ஒத்துக்கலைங்க அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் மூலமாக உண்மையை ஒத்துக்கிறார் ஆமாங்க உண்மைதாங்க நான் பதினஞ்சு கோடி கருப்பு பணமா வாங்கினங்க அந்த புலிப்பாட்டில் நடிக்கிறதுக்கு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது இதே பாருங்க அவர் வீட்டுக்கு ரைடு போகாம சிக்கக்கூடாத ஆவணங்கள் சிக்காத பட்சத்துல இவர் வாங்கி அந்த பதினஞ்சு கோடி ரூபாய் கருப்பு பணம் வெளியே வந்திருக்காது அவரும் ஒத்துணுக்க மாட்டாரு டாக்குமெண்ட் மாட்டினதுக்கு அப்புறம் ஒத்துக்கினார் கோர்ட்ல வந்து ஆமாங்க நான் வாங்கினேன் வாங்கி அந்த பதினைந்து கோடி ரூபாய் சம்பந்தமான ஆவணங்கள் சிக்கியவுடன் வேற வழியே இல்லாமல் பாருங்க அந்த பதினைந்து கோடி ரூபாய்க்கு வருமான வரி செலுத்தினாரு சரி மறைக்கப்பட்ட அந்த பதினைந்து கோடி ரூபாய்க்கு வருமான வரி கட்டிட்டீங்க ஆனால் அதை மறைச்சிங்க இல்லைங்களா அது தப்பு குற்றம் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஒரு அபராதம் ஒன்றரை கோடி ரூபாய் கட்டிடுங்கன்ட்டு வருமான வரித்துறை ஒரு பதினைந்து கோடி ரூபாய் கருப்பு பணத்தை வாங்கி மறைத்த காரணத்துக்காக ஒன்றரை கோடி ரூபாய் அபராதம் போட்டாங்க இந்த இடத்துல யாராவது கேட்பாங்க சண்டை கூட வருவாங்க பாதி பாதிதான் படிப்பீங்களா முழுசா படிக்க மாட்டீங்களா அபராதம் விதிச்சாங்க விஜய்க்கு ஒன்றரை கோடி ரூபாய் ஆனால் விதிக்கப்பட்ட அந்த அபராதத்திற்கு இடைக்கால தடை நீதிமன்றம் விஜய்க்கு வருமான வரித்துறை விதித்த அந்த அபராதத்தை எதிர்த்து நான் கட்ட மாட்டேன்னு சொல்லியோ இல்ல நான் தான் கணக்கு காட்டியிருந்தேங்க என் மேலே இல்லாத போலாத பழியெல்லாம் பொய்யான டாக்குமெண்ட்லாம் இவங்களே ரெடி பண்ணி பழி வைக்கிறாங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகலைங்க அவர் விஜய் அவர்கள் போட்ட அந்த பெட்டிஷனில் என்ன சொல்லிருக்காங்க எனக்கு விதித்த இந்த அபராதம் என்பது தவறானதுன்னு சொல்லல எனக்கு விதித்த அபராதம் என்பது காலதாமதமாக விதிக்கப்பட்டுள்ளது கால தாமதமாக இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்காரு தவிர பெட்டிஷனில் ஆனால் எனக்கு விதிக்கப்பட்ட அபராதமே தவறுன்னு அந்த பெட்டிஷனில் சொல்லலை அவ்வளவு எங்க இந்த வழக்கில் மிக முக்கியமாக நம்ம பாயிண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வழக்கை விசாரித்த இடைக்கால தடை விதித்த நீதிபதி அந்த இடைக்கால தடையில என்ன சொல்லியிருக்காங்க அவங்க நடிகர் விஜய் வாங்கிய வருமானத்தை எந்த இடத்துலையும் அவர் மறைக்கலை கணக்கெல்லாம் காட்டாமலாம் இல்லை ப்ராப்பராக கணக்கு காட்டியிருக்காது ஸோ அதனால வருமான வரித்துறை விதித்த இந்த அபராதம் செல்லாதுன்னுலாம் தீர்ப்பு சொல்லலை விஜய் கூட அவர் போட்ட வழக்கில் கூட அதை போல் சொல்லலை நான் முறையாக தான் கணக்கு காட்டியிருக்கேன் தப்பான அபராதம் விதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு விதிக்கப்பட்ட அபராதம் என்பது காலதாமதமாக விதிக்கப்பட்டிருக்கு ஆமா ஆமா உண்மையிலேயே இது காலதாமதமாக விதிக்கப்பட்ட அபராதம் என்றுதான் விதிக்கப்பட்ட இந்த அபராதத்திற்கு இடைக்கால தடை நீதிபதி அவர்கள் விதித்தார்களை தவிர எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் கருப்பு பணம் வாங்கவே இல்லை ஆகவே இந்த அபராதம் செல்லாதுன்ட்டு தீர்ப்பு சொல்லவே இல்லை தீர்ப்பும் சொல்ல முடியாது விஜய் அவர்களும் அந்த மாதிரி போய் நிற்க முடியாது நீதிமன்றத்தில் நான் எதுவுமே தப்பு பண்ணலன்ட்டு அவர் தான் உண்மையை ஒத்துக்கிறாரு டாக்குமெண்ட் மாட்டினதுக்கு அப்புறம் ஆமாங்க நான் பதினஞ்சு கோடி ரூபாய் புலி படத்துக்கு வாங்கினேன்னு சொல்லி அப்புறம் எப்படி போய் நிற்க முடியும் ஸோ இந்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா ஆனால் இந்த கரப்ஷன் இருக்கே அது எங்கே ஒழிஞ்சிருக்கு எப்படி ஒளிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது இதுதான் சொல்லுது நம்மளோட இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள் இதே மாதிரி கருப்பு பணம் சம்பந்தமாக ரெண்டு தினங்களுக்கு முன்பாக வெளியிட்ட ஒரு காணொலியில் வீடியோ பதிவு போட்டுருந்தோமே இப்ப எல்லாருக்கும் விஜய்க்கு நான் வந்து தலைவாவில் எவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் தெரியுமா தெரியாது அது மாதிரிதான் இப்ப நான் ஒரு அமௌண்ட் சினிமாவில் அது உண்டு எல்லாருக்கும் கார் பெரிய ப்ராளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம் பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம் கார் பெரிய ப்ராளுகளுக்கு பாதி அமௌண்ட் கேஷ் கொடுப்போம் பாதி அமௌண்ட் செக் கொடுப்போம் வாங்குறதும் அப்படி தான் வாங்குவோம் இல்லைனா கணக்கு டேக்ஸ் கட்டணும் முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும் அதுக்காக அந்த முறையை எல்லாருக்கும் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸருக்கே தெரியும் அது ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது இந்த இடத்துல இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து வந்து போகுது காரு காரு வெளிநாட்டு கார் ஒன்று நடிகர் விஜய் அவர்கள் வாங்கியிருந்தார் வாங்கின அந்த வெளிநாட்டு காரை நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு எப்படியும் பாருங்கள் அந்த காரோட விலை என்னவோ அதே அளவுக்கு டேக்ஸ் கட்டணும் கட்டுறதுக்கு காசே கிடையாது வருமானமே இல்லைங்க ஏழைங்க அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க ஆனால் கஷ்டப்படுறேன் நான் கோடி கணக்கில் காசு கொடுத்து வெளிநாட்டு கார் வாங்கிட்டேன் ஆனால் வாங்கினத்துக்கு காசு இருக்குது அதுக்கு பாருங்கள் வரி கட்டுறது தான் என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி அந்த வெளிநாட்டு காருக்கு விதிக்கப்பட்ட வரியிலிருந்து எனக்கு விலக்கு அளிக்க வேண்டும்னு சொல்லி ரொம்ப நாளாக சண்டை போட்டுருந்தாரு இந்த வரி விலக்கு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்தில் விசாரித்த நீதிபதி என்ன கேட்டாரு இல்லைங்க ரொம்ப நாளாகவே பாருங்க விஜய் 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 விஜய்னு சொல்லுங்கிறீங்களா இந்த வரியிலிருந்து எனக்கு விலக்களிக்க அளிக்க வேண்டும் சொல்லப்படுகின்ற அந்த விஜய் யாருங்க அவரோட அடையாளம் என்னன்னு கேட்கும்போது தான் சொல்றாங்க பாருங்க நடிகர் விஜய்ங்க யாருங்க எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் இருக்கார் அவருடைய பையன் ரொம்ப பிரபலமான நடிகராக இருக்கார் தமிழ்நாட்டில் அவர் தானேப்பா அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா அவர் தானேங்க அந்த அடையாளத்தை நீங்கள் ஏங்க மறைச்சிட்டு வெறும் விஜய் விஜய்னு சொல்லுங்கிறீங்க நடிகர் விஜய்னு ஏன் நீங்கள் சொல்லலன்னு கேட்டாங்க சரி பரவாயில்ல சொல்லுன்னா கூட பரவாயில்ல நாங்கள் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோங்க ரியல் ஹீரோவாக இருக்காதிங்க சினிமாவில் மட்டும் நியாயத்தை தட்டிக்கிற ஹீரோவாக இருக்காதிங்க ரியல் ஹீரோவாக ரியல் ஹீரோவாக இருங்கன்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒழுங்கு மரியாதையாக கற்ற வழியை பாருங்கன்ட்டு இந்த வழக்கு சம்பந்தமாக தீர்ப்பு வெளியே வந்து தமிழ்நாடு முழுக்க பரவியதை தொடர்ந்து என்னுடைய இமேஜ் சேர்த்து வச்ச இமேஜ் ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ரியல் ஆயிடுச்சு இருக்காங்க சினிமாவில் நியாயம் பேசுற ஹீரோவா சொல்லி நீதிமன்றத்தில் நீதிபதி தீர்ப்பு சொல்லிட்டாங்களே என்னால் தாங்க முடியல பாருங்க அந்த காருக்கு என்னோட கார்தான் என்னோட தேவைக்காக தான் வாங்கினேன் நாட்டு சேவைக்காக நாட்டு மக்களுக்காக வாங்கலை நான் வாங்கின காருக்கு டாக்ஸ் கட்டிடுறேன் ஆனால் நீதிமன்றத்தில் சொன்ன இந்த தீர்ப்பு கருத்து இருக்குது இல்லைங்களா ஹீரோவா வாபஸ் வாங்கணுன்ட்டு இன்னொரு வழக்கு ஒன்று போடுறது ஏன் இப்படி கோடி கோடியா செலவு பண்ணி கோடி கோடியா கொத்தி கொடுத்து வெளிநாட்டுல இருந்து காரை வாங்க தெரியுது ஆனா பாருங்க அந்த காருக்கு நம்ம நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய முறையான டாக்ஸ் கட்ட மாட்டாராம் இப்படி கட்டுற டாக்ஸ்ல இருந்து வாங்குற சம்பளத்துல கருப்பு பண்ண ஷேர் வாங்குற வரைக்கும் அரசாங்கத்தை ஏமாற்றி எந்தெந்த வழியில எப்படி எப்படியெல்லாம் எல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ற நம்ப சொல்லலாமா சார் மேடையில் என்னான்ட்டு ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது என்பா என்னப்பா அது என்னமோ கருப்பு பணன்ற ஒரு விஷயத்த முதல் முதலாக விஜய் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறீங்க பில்டப் பண்றீங்க தான் கருப்பு பணம் வச்சு இருக்காங்க இருக்காங்க தான் கருப்பு பணம் வாங்காமல் இருக்காங்க ஏன் அவ்வளவு ஏங்க சினிமா துறையில இருக்கிற பெரும்பாலான பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே வாங்குற சம்பளத்தோட பாதி அளவு கருப்பு பணம் தான் போய் சேருது என்னமோ விஜய் கட்சி ஆரம்பிச்சுட்டாருன்னு புதுசா நீங்க கருப்பு பணம் கருப்பு பணம் விஜய் வாங்கறாரு வாங்குறாருன்னு புதுசா கிளம்பி வந்துடுறீங்க அப்படின்ட்டு இதற்கு முன்பாகவே நம்ம கருப்பு பணம் வாங்குறது குறித்து ஒரு காணொலியை பதிவிட்டு இருந்தோம் எல்லா துறையிலும் கருப்பு பணம் இருக்கு ஏன் சினிமா துறையில அளவுக்கு அதிகமாக கருப்பு பணம் புழங்குதுன்ட்டு புதுசாக யாரும் கிளம்பி வரல இப்போ புதுசாக கூட கிளம்பி வராங்கன்னு வச்சுக்கோமே தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் செய்யற அந்த தவறை ஏதாவது ஒரு கட்டத்தில் திருத்திக்கணுங்க இப்போ உதாரணத்துக்கு என்னப்பா நடிகர் ரஜினிகாந்த்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி புதுசாக அப்படின்ட்டு சப்போர்ட்லாம் பண்ணலங்க எப்பவும் எந்த இடத்துல உண்மையை தான் நம்ம பேசுமோ இப்போ நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு அந்த காலகட்டத்தில் சண்டை வந்த சமயத்தில் அவரை பார்த்து கேட்டாங்க ஜெயலலிதா அவர்கள் ஏங்க ஊழலுக்கு எதிராக நீங்கள் பேசுறீங்களேங்க நீங்கள் யோக்கியமாக நீங்கள் கருப்பு பணம் வாங்குறதே இல்லையான்ட்டு அப்போ ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையை ஒத்துங்கினாரு கருப்பு பணம் சம்பந்தமாக ஜெயலலிதா அவர்கள் வந்து என்னை பத்தி கேட்டுக்காங்க கருப்பு பணம் வாங்கவே இல்லையா இவரே

வாங்கினே இருந்தேன் ஆனால் நாளவ நாளவ கொஞ்சம் கொஞ்சமா அது தவறுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணன்றாரு எப்போ கம்மி பண்ணாரு தனக்கு தேவையான அளவுக்கு போதும் போதும்னு சேர்த்து வைத்ததற்கு பிறகு போதும்ன்ற ஒரு இடம் வரும்போது கம்மி பண்ணிட்டேன்னு சொல்றாரு எப்படியோ ஒன்று கம்மி பண்ணிட்டாரு ஆனால் வாங்கி உண்மையை ஒத்துக்கினார் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல போய் நின்றுட்டு ஏதாவது ஒரு இடம் நாங்க மாநாடு இடத்துல நின்றுட்டு அந்த மேடையிலேயே ஆமாங்க நான் உண்மையை ஒத்துக்கிறேன் தமிழ்நாட்டில் ஊழல் மலிஞ்சிருக்கு ஊழலுக்கு எதிராகத்தான் நான் வந்திருக்கேன் நான் ஊழலை தொடச்சி தமிழ்நாட்டை சுத்தம் பண்ண போகிறேன் அப்படி சுத்தம் பண்ண போகும்போது நான் சுத்தமாகணும் இல்லைங்களா இதற்கு முன்பாக நான் எந்தெந்த திரைப்படத்தில் எவ்வளோ எவ்வளோ சம்பளம் வாங்கினேன் வாங்கின சம்பளத்தில் எவ்வளவு கருப்பு பணம் வாங்கி அரசாங்கத்தை ஏமாத்தினேன் அப்படி ஏமாத்தின பணத்துக்கு நான் எவ்வளவு வரி கட்டாமல் இருந்தேன் அப்படி கட்டாமல் நிறுத்தி வைத்திருந்த அந்த கருப்பு பணத்துக்கு தேவையான வரி ஒட்டுமொத்தமான அபராதங்கள் எல்லாத்தையும் மொத்தமாக நான் இப்போ இந்த மேடையில் கட்டப்போனே நான் கட்டி நீட் அண்ட் கிளீனாக சுத்தமானதற்கு பிறகே பாருங்க ஊழலுக்கு எதிராக நின்று தமிழ்நாட்டை சுத்தம் பண்ண போறேன்ட்டு உண்மையை ஒத்துக்குன்னு அந்த இடத்துலயே கிளீன் ஆயிரலாம் இல்லைங்களா ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது அதுக்கு தான் சொன்னோம் தவறு செய்வது மனித இயல்பு ஆனால் செய்த தவறை உணர்ந்து உண்மையை ஒத்துக்கிறது தான் பாருங்க பெருந்தன்மையான மனிதனுக்கு நல்ல அழகு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது புதிதாக ஊழலுக்கு எதிரான ஆயுதத்தை கையில் எடுத்து களத்தில் வந்திருக்கிற இந்த ஓனான பார்த்து உதுகு முதுகு ஒட்டம் ஒட்டகம் என்ற ஒரு கதைக்கு சொந்தமான விஷயத்தை குறித்து சேர்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு பதிவு மீண்டும் இன்னொரு காணொலியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்